கிரீடிங்ஸ் எவ்வன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ஒரு குறுங்கோள், ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து இந்திய விஞ்ஞானியோட ஒரு பேர் வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்திய வானியற்பியலாளர் ஜெயந்த் மூர்த்தியின் பங்களிப்பை பாராட்டி அவரது பெயர் குறுங்கோள் ஒன்றுக்கு சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட நாசாவில் வந்து வேலை செஞ்சிருப்பார். 2011 வரைக்கும் நாசாவில் தான் வேலை செஞ்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ ப்ளூட்டோ போன்ற கோள்களை பற்றிலாம் இவர் அதிகமாக படிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்களை பற்றின ஆராய்ச்சியில் இவர் மிகுந்த ஒரு ஈடுபாடாக இருந்திருப்பார். மிகவும் ஒரு பங்களிப்பை வந்து அதிகமாக கொடுத்துருப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இவரை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வந்து இருக்காரு. ஸோ அவரை கௌரவிக்கும் வகையில் அந்த ஒரு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேவா. சூரியனை சுற்றி வர 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் கால அவகாசம் எடுக்கும் இந்த குறுங்கோள் 2005 EXS 296 என்று இதுவரை அழைக்கப்பட்டது. EX 296 அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதனுடைய பேர் பழைய பேராக இருந்துச்சு. இப்போ அதை பேரை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது இதற்கு 215-844 அப்படிங்கிற அந்த நம்பரோட தான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த நம்பரை சொல்லி ஜெயந்த் மூர்த்தி என்று சர்வதேச வானியல் சங்கத்தினர் பெயர் சொல்லி இந்திய வானியற்பியலாளர் ஜெயந்த் மூர்த்தியை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். வானியற்பியலாளர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அவர்களோட பேரை வந்து வச்சுருக்காங்க ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு. ஓகேவா. ஸோ வேறு எதுவும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல. ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இஸ்ரோவின் புஷ்பக் விண்கலம் சோதனை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த புஷ்பக் அப்படிங்கிறதோட ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விண்வெளிக்கு விண்வெளி வீரர்களை கூட்டிகிட்டு போகிறோம். திரும்பி அவங்கள வந்து பூமிக்கு கொண்டு வரப்போ அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலாக மாறி. ஓகேங்களா. ஸ்பேஸ் ஷட்டில்னால் நமக்கு தெரியும், அமெரிக்காவில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா. ஸோ அது ஒரு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன ஏரோப்ளைன் மாதிரி மாறி அது அப்படியே நேராக ரன்வேயில் வந்து சேஃபாக தரையிறங்குற வகையில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த புஷ்பக்கோட ஒரு அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கிலீஷ்க்கு இதனுடைய பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிற சொல்றாங்க. RLV அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா. அதாவது R என்னன்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் இந்தியா இப்போ தான் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஆனால் முதன் முதல்ல எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் தான் வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ அமெரிக்கா எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1981 கொலம்பியா அப்படிங்கிற அந்த பேரில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்க அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிற வச்சுருப்பாங்க. அது ஒரு டெக்னாலஜியாக வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அமெரிக்கா பண்ணதுக்கப்புறமா ரஷ்யாவும் சைனாவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் கேப்ஷியூல் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் அண்ட் தென் ஸ்பேஸ் கேப்ஷியூல். ஓகேவா. அதுக்கப்புறமா இந்தியா வந்து 2016 தான் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை முதன் முதல்ல வந்து டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ 2016 அதுக்கு ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தோம். ஓகேவா. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோ பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா இந்த டெக்னாலஜியை நம்ம தொடர்ச்சியாக டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் நேற்று நடந்த அந்த ஒரு லேண்டிங்கை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ நேற்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நம்ம இந்திய ராணுவத்தோட சினூக் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஹெலிகாப்டர் வந்து இருக்கு. ஓகேங்களா. அந்த சினூக் ஹெலிகாப்டரில் ஒரு 4.5 கிலோமீட்டர் ஏர்த் சர்ஃபேஸ்லேருந்து 4.5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா. பூமியோட தரையிலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் மேலே போகிறாங்க. ஸோ சினூக் ஹெலிகாப்டர் தான் அதை எடுத்துகிட்டு போகுது. எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணோடனே 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணோடனே, இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கிட்டே வந்தோடனே அந்த ஒரு புஷ்பக் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சென்சார்ஸ் மற்ற டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ரன்வேக்கு நேராக வந்து கரெக்டாக பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி தரையிறங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து அந்த ஒரு நேற்று டெஸ்டிங்கில் வந்து நடந்த விஷயமா இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சனால தான் நம்ம இந்த ஒரு நியூஸை வந்து பார்க்குறோம். அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2016 இந்தியா ஹிக்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்த கட்டமாக அதனுடைய வளர்ச்சியாக, பரிணாம வளர்ச்சியாக இப்போது புஷ்பக் அப்படிங்கிற ஒரு டெஸ்டையும் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ அதுதான் அந்த நியூஸில் இருக்குது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூட்டானின் மிக உயரிய விருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஆர்டர் ஆஃப்
ட்ரக் கியால்போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த எதற்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்கன்னா 2021 வந்து இந்த விருதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரதமர் இப்போ தான் அங்கே போயிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால தான் இப்போ அந்த விருதை பற்றி மறுபடியும் நம்ம பேசுகிறோம். 2021 சொல்லியிருந்தாலும் மறுபடியும் இப்போ பேசுறதுக்கான காரணம் இப்போ தான் பிரதமர் கையில் கொடுத்துருக்காங்க அந்த விருதை. ஸோ எதற்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க, சமூகத்துக்கு சிறப்பான பங்களிப்பை அளித்தவர்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் சாதனை விருதாகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்தியா பூட்டானுக்கு இந்த கொரோனா பொது முடக்கத்தப்ப அதிகப்படியான உதவிகளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் தான் இந்தியாவோட பிரதமருக்கு அந்த ஒரு விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸோட பின்னணியாக இருக்குது. பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் வந்து தி ஆர்டர் ஆஃப் ட்ரக் யால்போ அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விருது எந்த நாட்டுடைய உயரிய விருதாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பூட்டான் நாட்டோட உயரிய விருதாக கருதப்படுது சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்த மூணு ஆர்டிகல்ஸுமே நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. குறிப்பாக ரெண்டு விஷயங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.